There are some people சில ஜனங்கள் இருக்கிறார்கள் who feel yeah I told a few lies and I did a few spoke a few angry words are all cleansed in the blood. நான் சில பொய்களை சொல்லியிருக்கிறேன், நான் சில பாவங்களை செய்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவைகளை எல்லாம் சுத்திகரித்து விட்டது என்று சொல்கிறார். Then they think oh but you know I did some terrible things like I did some adultery in the past. நான் சில கொடிய பாவங்களை செய்திருக்கிறேன், உபச்சாரம் செய்திருக்கிறேன் கடந்த காலத்திலே. The blood of Jesus cleansed that. அதை இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்க முடியுமா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். The first person who saw Jesus risen from the dead was Mary Magdalene. இயேசு உயிர்த்தெழுந்தவுடன் முதல் முறையாக அவரை தரிசித்த ஒரு பெண்மணி மகதலேனா மரியாள். She was a demon possessed woman. அந்த ஸ்திரீ பிசாசுனால் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்மணியாக இருந்தாள். And 7 demons. ஏழு பிசாசுகள். We don't know much about her life but she may have been even living in sin. அவளுடைய வாழ்க்கை குறித்து நமக்கு தெரியாது, அவளும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். A lot of people who are demon possessed, the demons get in because they live in some sin. பிசாசு பிடிக்கிற அநேக மக்கள் அவர்கள் பாவத்திலே ஈடுபட்டு இருந்தபடினால தான் பிசாசு அவர்களுக்குள்ளாக புகுந்தது. And they continue in that. அந்த பாவத்திலே தொடர்ந்து நிலைத்திருந்தால் And then the demons get in. பிசாசு உள்ளே புகுந்து விடும். See, some cases demons get in because they worship idols. சிலர் விக்கிரகங்களை வணங்குவதனாலே பிசாசு அவர்களை பிடித்துக் கொள்கிறார். Mary Magdalene was a Jew. There was no idol worship in there. ஆனால் மகதலேனா மரியாள் அவள் யூத ஸ்திரீயா இருந்தபடினாலே விக்கிரகங்களை வணங்கவில்லை. How did she get a demon? எப்படி அவளுக்குள்ளாக பிசாசு வந்தது? Who never worshiped any idols. எந்த விக்கிரகத்தையும் வணங்கவில்லை. Who never went to any strange temples. எந்த ஒரு கோயில்களுக்கும் போகவில்லை. Never worshiped a false god. பொய்யான தெய்வதைகளையோ தெய்வங்களையோ வணங்கவில்லை. Usually it is by committing some sin. வழக்கமாக சொல்ல போனால் சில பாவத்தில் ஈடுபடுகிறது பாவத்தில் ஈடுபட்டு பாவம் செய்து கொண்டே இருந்தால் அசுத்தாவை உள்ளே புகுந்து கொள்கிறது. அது ஒரு பெரிய ஆபத்து. You some particular sin you keep on one day the demon will get in. ஒரு குறிப்பிட்ட பாவத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கீர்கள் செய்து கொண்டே இருந்தால் ஒரு நாளில் பிசாசு உள்ளே வந்து புகுந்து விடும். God has given all of us a protection against demons. இந்த அசுத்த ஆவிகளுக்கு விரோதமாக தேவன் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். If you keep on sinning, ஆனால் நீங்க தொடர்ந்து பாவம் செய்து கொண்டே இருப்பீர்களானால் protection wears out. அந்த தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாதுகாப்பானது தேய்ந்து போகிறது. பிகம்ஸ் வெரி thin. அந்த பாதுகாப்பானது அப்படியே தேய்ந்து மெல்லிதாய் மாறிவிடுகிறது. ஒரு நாளிலே அது வெடிப்பு வந்து அது பிளவு வந்து பிளந்து விடுகிறது. இதுதான் நடக்கிறது. That's why you got to be very careful of keeping on in some particular sin. ஆகவேதான் குறிப்பிட்டு தொடர்ந்து ஒரே பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறவர்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Demons get a power in your life. அசுத்த ஆவிகள் உங்களுடைய வாழ்க்கையிலே வல்லமை பெற்றுவிடுகிறது. So Mary Magdalene had 7 demons in her. ஆகவே மகதலேனா மரியாளுடைய மரியாளுக்கு 7 பிசாசுகள் இருந்தது. Jesus drove out the demons. இயேசு அந்த எல்லா பிசாசுகளையும் துரத்தி விட்டார். And made her so pure. அவளை பரிசுத்த வாட்டியாக மாற்றிவிட்டார். As pure as his mother Mary. தன்னுடைய தாய் மரியாளை போல எவ்வளவு எந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருந்தார்களோ அதுபோல மகதலேனா மரியாளும் பரிசுத்தமாக்கி விட்டார். Can you believe that Mary Magdalene became as pure as Mary the mother of Jesus? இயேசுவின் தாயாக மரியாளை போல மகதலேனா மரியாளும் பரிசுத்தமாய் சுத்தமாய் மாறிவிட்டார்கள் என்று உங்களை நம்ப முடியுமா? That is why Mary Magdalene was given the privilege to be the first person to see Jesus after he rose from the dead. ஆகவே தான் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவரை தரிசிக்கும் முதல் பாக்கியத்தை பெற்ற ஒரு பெண்மணி மகதலேனா மரியாள். That was one of the greatest honors at that time. After the resurrection, the first person to see Jesus. அது அந்த நாட்களிலே மிகப்பெரிய ஒரு கனத்துக்குரிய காரியமாக இருந்தது. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு முதல் முறை தரிசித்த பெண்மணி. That was not a man. அது ஒரு ஆண்மகன் அல்ல. A woman. ஒரு பெண்மணி. That also not a very holy woman. அப்படிப்பட்ட ஸ்திரீ கூட ஒரு மிகுந்த பரிசுத்த வாட்டி என்று பாவியாகி இருந்த ஒரு ஸ்திரீ. ஆனால் தேவன் அந்த பாவியாக ஸ்திரீயை பரிசுத்தமாக்கி அளவுக்கு பரிசுத்தமாக்கினார் என்று சொன்னால் உயிர்த்தெழுந்த இயேசுவை முதல் முறையாக முதலாவது பெண்மணியாக தரிசித்த நபர். இட்ஸ் லைக் காட் லுக்கிங் அட் ஆல் தி பீப்பிள் ஹூ ஆர் டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ். தேவன் இயேசுவின் சிஷ்யர்கள் எல்லாரையும் பார்க்கிறார். பீட்டர், ஜேம்ஸ், பேதுரு, யாக்கோபு, யோவான், மேரி தி மதர், எழும்பொழுது அவரை பார்க்க முடியாத முதல் நபராய் இவர்களிலே யாரை நான் தேர்வு செய்யட்டும்? You tell me, whom would you have selected? நீங்கள் யாரை தேர்வு செய்து வந்திருப்பீர்கள் நீங்கள் சொல்லுங்கள். I would have selected the mother. நான் இயேசுவின் தாயாகிய மரியாளை தேர்வு செய்து வந்திருப்பேன். But God's ways are not our ways. ஆனால்
தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகள் அல்ல. He didn't select Mary, he didn't select Peter. மரியாளையோ அல்லது பேதுரையோ தேவன் தேர்வு செய்யவில்லை. He selected one of the most sinful women. மிகுந்த பாவியாயிருந்த ஒரு ஸ்திரியை தேவன் தேர்வு செய்தார். Who was forgiven and cleansed. அவள் மன்னிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டாள். That's a tremendous encouragement to me to hear that. இதை கேட்பதற்கு எனக்கு மிகுந்த உற்சாகம் கிடைக்கிறது. Because God is the same today. இன்றைக்கும் தேவன் மாறாதவராய் இருக்கிறார். I want to say to any of you, if your past life has been very 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 bad. ஆகவே இங்கே உட்கார்ந்திருக்கிறவங்களில் யாருக்காவது கடந்த கால வாழ்க்கையானது மிகவும் மோசமாக இருக்கிறது என்று சொல்வீர்களானால், you must be free from thinking about it now. அதை குறித்து எண்ணிக்கொண்டே இருப்பதிலிருந்து இப்பொழுது நீங்கள் விடுதலையாக வேண்டும். If you have really come into the light, உண்மையாலுமே நீங்கள் ஒளியின் இடத்திலே வந்திருந்தால், you don't hide anything from God. தேவனிடத்திலிருந்து எதையும் மறைக்காமல் வந்தால், Lord, ஆண்டவரே, people don't know my past. ஜனங்களுக்கு என்னுடைய கடந்த வாழ்க்கை தெரியாது. But you have cleansed me in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினால் என்னை சுத்திகரித்திருக்கிறீர்கள். And if God looks at you as clean, that's enough. தேவன் உங்களை பார்க்கும் பொழுது பரிசுத்தவானாக பார்த்தால் அது போதும். You must not be condemned and condemned and condemned that you did so many wrong things in your past life. ஐயோ, எவ்வளவோ தவறான காரியங்களை செய்து விட்டேனே என்று சொல்லி நீங்க நொந்து கொண்டிருக்க கூடாது. See, Hebrews 8:12 says, எபிரேயர் 8:12 வாசிக்கிறோம். God's word, தேவனுடைய வார்த்தை. Hebrews 8:12, எபிரேயர் 8:12. God says, I will not remember your sins anymore. அவர்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை நீ நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். What a wonderful word. என்ன அருமையான ஒரு வார்த்தை. I will not remember your sins anymore. உங்களுடைய பாவங்களை நான் இனி நினையாமல் இருப்பேன். That is God's promise to you. இது உங்களுக்கென்று வரக்கூடிய தேவனுடைய வாக்குத்தத்தம். Do you need that word today? இன்றைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தை தேவைப்படுகிறதா? Is there anybody here condemned about some particular sin you did in the past? கடந்த காலங்களிலே நீங்கள் செய்த ஒரு குறிப்பிட்ட பாவத்தின் நிமித்தமாக இப்பொழுது உள்ளத்திலே எண்ணி வாடிக்கொண்டு நொந்து கொண்டிருக்கிறீர்களா? Sometimes the devil will tell you, yeah, those small sins God forgave you. பிசாசு உங்களுக்கு என்ன சொல்வான் தெரியுமா? சின்ன சின்ன பாவங்கள் எல்லாம் தேவன் மன்னித்து விடுவார். God, you remember that big sin you did 25 years ago? 25 ஆண்டுகள் முன்பாக நீ செய்த அந்த பெரிய பாவம் உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? Which nobody knows. யாருக்குமே தெரியாது. That God won't overlook so easily. அதை தேவன் அவ்வளவு எளிதாய் மன்னித்து விட மாட்டார். Is there any sin which is more powerful than the blood of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை காட்டிலும் அதிக வல்லமை கொண்டிருக்கிற பாவம் ஏதாகிலும் உண்டா? Yes or no? ஆமாவா இல்லையா? No. இல்லை. There is no sin which is so bad that it cannot be cleansed by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட முடியாத அளவுக்கு எந்த ஒரு பாவமும் கொடிதான பாவம் அல்ல. It's like, you know, there are some stains we get in our clothes and there are stain removers can remove them. நம்முடைய ஆடையிலே சில சமயம் கறை வடிகிறது. கறை நீக்கிகளை வாங்கி அதை போட்டால் அந்த கறை எடுத்து விடலாம். Ordinary soap will not remove it. சாதாரண சோப்பு அதை சுத்திகரிக்காது. But there are special stain removers that will remove the stain. சில விசேஷித்த கறை நீக்கிகள் இருக்கிறது, அதை வாங்கி போட்டால் அந்த கறைகள் போய்விடும். But there are some stains which are so bad that no stain removers can remove. ஆனால் சில கறைகள் எவ்வளவு மோசமா இருக்குமென்றால், எவ்வளவு நீங்கள் கறை நீக்கிகளை போட்டாலும் சட்டை தான் கிழிமை ஒழிய கறை போகாது. But the blood of Jesus is more powerful than any stain remover. எந்த கறை நீக்கிகளை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது அதிக வல்லமுள்ளதா இருக்கிறது. The most dirtiest stain of sin. பாவத்தினுடைய மிகுந்த அசுத்தமான It can be cleansed so thoroughly that it's just like a new dress. அதை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எந்த அளவு சுத்திகரிக்கிறது என்று சொன்னால், அதை சுத்திகரித்த பொழுது பார்க்கும்போது ஏதோ புது ஆடை அணிவது போல இருக்கும், புதிய சட்டை போல காணப்படும். Our life is like a dress which we got when we were born as a baby. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், நாம் பிறந்த பிறகு நமக்கு கிடைத்த ஒரு ஆடை சட்டையை போல இருக்கிறது. All of us have spoiled it with so many sins. நம் எல்லாருமே அந்த ஆடையை பல பாவங்களை செய்து கரைப்படுத்தி விட்டோம். ஸ்மால் சின்ஸ், பிக் சின்ஸ், ஸ்மால் சின்ஸ், பிக் சின்ஸ். சின்ன பாவம், பெரிய பாவம், சின்ன பாவம், பெரிய பாவம். And some people have got more, some people have got less. சிலருக்கு அதிகமான கரைகள், சிலருக்கு கொஞ்சம் கரைகள். But when the blood of Jesus cleanses us, ஆனால் இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கும் பொழுது, even if I am the biggest sinner in the world, இந்த உலகத்திலே நான் தான் மிகப்பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, and you have not committed many sins, நீங்கள் அவ்வளவு பாவம் செய்யவில்லை என்றாலும், my dress will be the same as yours. என்னுடைய ஆடை எப்படி இருக்குது அதே போல உங்கள் ஆடையும் இருக்கும். Yours doesn't look better than mine. உங்களுடைய ஆடை என்னுடைய ஆடை காட்டிலும் மேன்மையானதாய் மாறுகிறது. This is the power of the blood of Jesus. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினுடைய வல்லமை. If you know the truth, you'll be free from condemnation. சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டால் நீங்கள் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை ஆவீர்கள். So many believers are condemning themselves. Oh, I'm so bad. I've lived such a bad life. ஐயோ, நான் மோசமானவன், நான் சோம மோசமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன் என்று அநேகர் தங்களை நினைத்து கொண்டிருக்கிறார்கள். Free from that condemnation. இப்பொழுது அந்த குற்ற உணர்விலிருந்து நீங்கள் விடுதலை ஆக முடியும். When? எப்பொழுது? Right now. இப்பொழுதே.
Now, இப்பொழுது say, Lord, I will never allow the devil to condemn me again for the rest of my life. ஆண்டவரே, மீதியுள்ள வாழ்க்கையிலே ஒரு நாளும் பிசாசு என்னுடைய வாழ்க்கையை குறித்து குற்றப்படுத்துவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். See, all of us have got sins in your life which other people don't know about. உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மற்றவர்கள் பார்க்காத எவ்வளவு பாவங்கள் இருக்கிறது. God is such a good God, he's covered those sins so that nobody knows about it. மற்றவர்கள் எல்லாம் அதை அறியக்கூடாதபடிக்கு தேவன் நல்ல தேவனா இருந்து அதை மற்றவர்களுடைய கண்களுக்கு மறைத்து இருக்கிறார். That's how good God is. அப்படித்தான் தேவன் நல்லவராக இருக்கிறார். That's why you also should not go around talking about the sins of other people. ஆகவே தான் நீங்களும் மற்றவருடைய பாவங்களை பற்றி மற்றவர்களிடம் பேசி தூற்றி திரியக்கூடாது. God doesn't go telling other people your past sins. Why should you tell other people their about else's past? உங்களுடைய கடந்த கால பாவங்களை தேவன் மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டு போவதில்லை. ஆகவே நீங்கள் ஏன் மற்றவருடைய பாவங்களை பற்றி மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும்? So we must believe that God does not remember my past sins anymore. ஆகவே இனிமேலும் என்னுடைய பாவங்களை கர்த்தர் நினையாமல் இருக்கிறார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். Not only that. அது மட்டுமல்ல. The Bible says he's clothed us with the righteousness of Christ. இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலே நம்மை தரித்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. We're not only cleansed in the blood. நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டது மட்டுமல்ல. We saw that in 1 John 1:7. 1 John 1:7 நாம் பார்த்தோம். Now let me tell you something else that the blood of Jesus does. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் செய்கிற இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். Romans 5 in verse 9. ரோமர் 5 ஆம் அதிகாரம் 9வது வசனம். See what it says here. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. We are now justified by his blood. நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால். That means the righteousness of Christ now can cover us. கிறிஸ்துவின் நீதியானது நம்மை அப்படியே மூட முடியும். Not only the blood has cleansed us. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரித்தது மட்டுமல்ல. ரோமர் 5:9. Cleansed us so thoroughly. அது நம்மை முற்றிலுமாய் சுத்திகரித்திருக்கிறது. That now we are able, that God can put the righteousness of Christ upon us because of the blood of Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சுத்திகரித்திருக்கிறபடினாலே அந்த இரத்தத்தின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவின் நீதியே நமக்கு உடுத்தி இருக்கிறார். See, that's not just like cleaning up my old life. அதனுடைய பழைய கால பாவத்தை கழுவுனதற்கு ஒப்பாக இல்லை. Having a new dress which is Christ's own righteousness. ஒரு புது ஆடை எனக்கு தருகிறார். அது என்ன ஆடை என்றால் இயேசு கிறிஸ்துவின் நீதி. Why do we need his righteousness? ஏன் நமக்கு அவருடைய நீதி தேவை? Because even if your sins are forgiven, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் கூட, you still have a bad nature. உங்களுக்கு ஒரு மோசமான சுபாவம் இருக்கிறது. Isn't that right? நான் சொல்லுகிறது சரியா தவறா? Even if your sins are forgiven, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் கூட, all your sins, எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் கூட, you and I have still got a bad nature. உங்களுக்கும் எனக்கும் ஒரு கெட்ட தன்மை காணப்படுகிறது. That has to be covered. அது மூடப்பட வேண்டும். Otherwise we can't stand before God. இல்லாத பட்சத்திலே நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது. Many people don't know the difference between being cleansed by the blood of Christ and justified by the blood of Christ. அநேகருக்கு இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுவதற்கும் நீதிமானாக்கப்படுவதற்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது. Both are important. இரண்டுமே முக்கியம்தான். Cleansing deals with my past life. It's all cleansed. சுத்திகரிக்கப்படுவது என்பது என்னுடைய கடந்த கால வாழ்க்கையின் சம்பந்தப்பட்டது. And all you have to do is come in the light and say, Lord, I am a sinner. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரே நான் ஒரு பாவி என்று ஒளிநிலத்திலே நேர்மையாய் வாருங்கள். And justification is when Christ's righteousness covers my old nature. நீதிமானாக்கப்படுதல் என்றால் என்னுடைய பழைய சுபாவத்தை இயேசு கிறிஸ்து நீதியானது மூடுகிறது. So when Christ covers me, ஆகவே கிறிஸ்து என்னை மூடும் பொழுது, I am in Christ. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன். Then God doesn't see me, he sees Christ. இப்பொழுது தேவன் என்னை பார்க்கும் பொழுது என்னை பார்ப்பதில்லை, என்னை மூடி இருக்கிற கிறிஸ்துவை பார்க்கிறார். கிறிஸ்துவின் நீதியை பார்க்கிறார். The Bible speaks about Christ being in us. கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார் என்பதை குறித்து வேதம் பேசுகிறது. நாம் எல்லாரும் அதை அறிந்திருக்கிறோம். I ask Jesus to come into my heart. இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என்று நான் கேட்கிறேன். Christ is in me. கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார். There is another truth in the Bible. வேதத்தில் இன்னொரு சத்தியம் காணப்படுகிறது. We are in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம். Two truths. இரண்டு சத்தியங்கள். Christ is in me. கிறிஸ்து எனக்குள்ளாக இருக்கிறார். And I am in Christ. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன். What does it mean of my being in Christ? நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன் என்பதனுடைய பொருள் என்ன? That's a wonderful truth. எவ்வளவு அற்புதமான ஒரு சத்தியம். Then God does not see me, but he sees Christ. கிறிஸ்து என்னை பார்ப்பதில்லை, கிறிஸ்து தேவன் கிறிஸ்து கிறிஸ்துவை பார்க்கிறார். I'll teach you. நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். This is a picture of you. இதான் உங்களுடைய படம். This is Christ. இது கிறிஸ்து. Now when God puts you in Christ, தேவன் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வைக்கிறார். Now can you see? இப்பொழுது என்ன பார்க்கிறீர்கள்? You only see Christ. கிறிஸ்துவை மட்டும் தான் பார்க்கிறீர்கள். Because you are in
Christ. நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறீர்கள். So I want to be in Christ when I stand before God. அது தேவனுக்கு முன்பாக நான் இருக்கும் பொழுது நான் கிறிஸ்துக்குள்ளாக இருக்க விரும்புகிறேன். Then you don't see all this dirty nature. அப்பொழுது இப்பொழுது அசுத்தமான சுபாவங்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பதில்லை. You see the nature of Christ. கிறிஸ்துவின் சுபாவத்தை பார்க்கிறீர்கள். It's a wonderful truth. அது அற்புதமான ஒரு சத்தியம். That's what gives me boldness when I go before God in prayer. ஜெபத்திலே நான் தேவனுக்கு முன்பாக செல்லும் பொழுது இதுதான் எனக்கு தைரியத்தை கொடுக்கிறது. Let's pray. நாம் ஜெபிப்போம். Think of many wonderful things God has done for you. தேவன் உங்களுக்கென்று செய்த அநேக காரியங்களை எண்ணி பாருங்கள். Will you say from today? From today will you say? இன்றிலிருந்து நீங்கள் சொல்வீர்களா? Lord, my life has changed. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை மாறி விட்டது. I will never be the same again from today. இன்றிலிருந்து ஆண்டவரே, நான் இருப்பது போல இருக்க மாட்டேன். My body is for you. என்னுடைய சரீரம் உமக்கு சொந்தம். It is not for any other purpose. வேறு எந்த நோக்கத்துக்கும் சொந்தம் அல்ல. Only for you. இந்த சரீரம் முழுவதும் உமக்கே சொந்தம். Lord Jesus. ஆண்டவரே இயேசுவே. Fill me with the Holy Spirit. உம்முடைய பரிசுத்தான அபிஷேகத்தினாலே எங்களை நிரப்பும். Fill me with the Holy Spirit. பரிசுத்தான அபிஷேகத்தினாலே நிரப்பும். God wants to give you the power of His Holy Spirit. தேவன் பரிசுத்தாவின் வல்லமை உங்களுக்கு தர விரும்புகிறார். Another wonderful gift. இது இன்னொரு வல்லமையான ஈவு. Fill you. உங்களை நிரப்ப போகிறார். அவர் உங்களுக்கு பரிசுத்தாவின் வல்லமை தருவார். Heavenly Father, பரலோக பிதாவே, do a wonderful miraculous work in many lives here this morning. ஆண்டவரே, இந்த காலையிலே கர்த்தாவே இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில அற்புதமான கிரியை செய்கிறார். Let your name be glorified all across Tamil Nadu. ஆண்டவரே, தமிழ்நாடு முழுவதுமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, in Jesus name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென்.